நெல்லையில் ஸ்மார்ட் சிட்டி பணிக்காக தினசரி சந்தையில் கடைகளை இடிக்க வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பொக்லைன் இயந்திரம் முன்பு படுத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக பாளையங்கோட்டை தினசரி சந்தையை இடித்துவிட்டு 40 கோடி ரூபாயில் புதிய சந்தை அமைக்கப்பட உள்ளது. சந்தைக்கு அருகிலேயே மாற்று இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள கடைகளை இடிப்பதற்காக அதிகாரிகள் சென்றபோது வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மாற்று இடத்தில் வைக்கப்பட்டுள்ள கடைகளுக்கு மின்சாரம் உள்ளிட்ட வசதிகள் அனைத்து கடைகளுக்கும் செய்து தரப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். வியாபாரி ஒருவர் தனது கடை முன்பாக படுத்துக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தார். அவரை அப்புறப்படுத்திய போது பொக்லைன் இயந்திரத்தின் முன்பு படுத்துக்கொண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். போராட்டத்தில் ஈடுபட்ட 9 வியாபாரிகள் கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து கடைகளை இடிக்கும் பணிகள் தொடங்கினா.